வெல்கம் டு எலம் சுவை சேனலுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிஷ் கடாய் பன்னீர். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. ஒரு 6 காஞ்ச மிளகாய் போட்டு போங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் போடணுங்க. நான் பொடி பண்ணிட்டதுனால இதில் போட முடியல. பொடியை இதுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை ஆனோடனே பொடி சேர்த்துக்கலாங்க. மிளகு முழுசாக இருந்தால் நீங்கள் மிளகே போட்டுக்கோங்க 1 ஸ்பூன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு நம்ம பொடி பண்ணிடணுங்க. இதெல்லாம் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணேங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா கருவிடும் நம்ம ஆயில் இல்லாமல் பண்ணுறதுனால. இதே மாதிரி பண்ணிவிட்டு மிளகு முழு மிளகு இல்லாததுனால மிளகு தூளி பொதிக்கி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இதுவும் இந்த சூட்டில் இருந்தாலே போதும், ஃப்ரை ஆகிக்கும். இதை நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சு பொடி பண்ணிடலாங்க. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஆற வச்சுக்கோங்க, அப்புறமா அதை பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் 1-3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன், உங்களுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம கிரேவிக்கு தேவையான வெங்காயம் போட்டுக்கணுங்க. 2 வெங்காயம்னா 2 தக்காளி. நான் ஒரு 3 வெங்காயம் 3 தக்காளி போட்டு செய்கிறேங்க. உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டுக்கோங்க. இதிலே கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணிடுவோங்க. தக்காளி சேர்த்துடலாங்க. காஷ்யூ 1-10 போட்டிருக்கேங்க. பூண்டு இஞ்சி பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்துலேயும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சு இதை பேஸ்ட் பண்ணிக்கணுங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் நடுவில் 2 தடவை கிளறி விட்டேன். நான் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். இதை இப்போ நம்ம நல்லா ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஆற வச்சு அதை பேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே கடாயில் நம்ம கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு க்யூப் க்யூபாக நம்ம ஆனியன் 1-2 ஆனியன், 1 குடமிளகாய், 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துடலாம். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் கடாய் பன்னீர் எப்படி வாங்கி சாப்பிட்றீங்களோ அதே டேஸ்ட்டு இது வீட்டில் கொண்டு வந்துடலாங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதே டேஸ்ட்டு கண்டிப்பாக வரும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்ச நாள் ஃப்ரை ஆகட்டும்ங்க. ஒரு 2 மினிட்ஸ் இது பண்ணலாம். ஃப்ரை ஆகிடுச்சிங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆனோன்னா நம்ம எல்லாம் வதக்கி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குற இந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை ரோஸ்ட் பவுடர் பண்ணோம் இல்லைங்களா, அதையும் நம்ம சேர்த்துருவோம். அதில் ஒரு 4-5 மிளகாய் போட்டிருந்தோங்க நம்ம. இப்போ நம்ம மிளகாய் தூளும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அது காரம் பத்தாது. வாசத்துக்காக நம்ம ஒரு 5 மிளகாய் தான் போட்டிருந்தோம். உங்களுக்கு தேவையான காரம் போட்டுக்கோங்க. அப்படியே கிளறிட்டு நம்ம தண்ணி ஒரு டம்ளர் அதில் ஊற்றி கழுவி ஊற்றிடலாங்க. இதை நல்லா ஈவனாக கிளறி விட்டுட்டு கொதி வந்த உடனே நம்ம சிம்மில் வந்து இதை ஒரு 10 நிமிஷம் வச்சுருப்போங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிரேவி செட் ஆகிருந்துச்சுன்னா போதும், இல்லாட்டி இன்னும் ஒரு 10 நிமிஷம் வைப்போங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க.
நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஓபன் பண்ணி பார்த்தேங்க, அது அந்த அளவுக்கு செட் ஆகி நல்லா கிரேவியா வரல. அதனால இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் சிம்லயே வச்சிட்டேங்க. இப்போ நல்லா செட் ஆகி வந்திருக்குது. இப்போ நம்ம பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணி இதல போடணும்ங்க. ரொம்ப பிரவுன் ஆகாம லைட்டா ஃப்ரை பண்ணி போடுவோங்க, அப்பதான் சாஃப்ட்டா இருக்கும். ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும்ங்க. இப்போ நம்ம பன்னீர் ஃப்ரை ஆயிடுச்சு, அதில் போட்டுடலாங்க. நம்ம ஆனியன்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட இதை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்துருக்கலாம், நான் மறந்துட்டேங்க. அதான் இப்போ தனியாக ஃப்ரை பண்ண வேண்டியிருக்கு. போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கஸ்தூரி மேத்தி எப்போதும் போல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துருவோம். பட்டர் அப்படி இல்லாட்டி ஃப்ரெஷ் க்ரீம் பால் ஆடை எடுத்து வச்சு செய்வோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துடலாங்க. எப்படியோ ஒரு 5 மினிட்ஸ் வச்சிட வேண்டியதாங்க. 5 மினிட்ஸ் தேவைப்படாது, ஒரு 2 மினிட்ஸ் போதுங்க, நல்லா கிரேவி செட் ஆகி வந்துருச்சு. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி பார்த்தீங்களா, இப்போ நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இந்த ஆயில்லாம் மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் வாங்கிட்டு வர அதே கடாய் பன்னீர் டேஸ்ட்டு வருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றிங்க.